இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு காடு இருந்தது, அந்த காட்டுக்குள்ளே பார்த்துட்டேன்னா பறவைகள் கூட்டம். அந்த பறவைகள் கூட்டத்தில் ஒரு சில பறவைகள் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், எனக்கு சுதந்திரமே கிடையாது, எனக்கு சுதந்திரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கூடவே பறந்துட்டு இருக்கணும், எப்போ பார்த்தாலும் கூடவே இருந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறது, தனியாக போகணும் அப்படின்னு விருப்பப்படுறது. அப்படி பறந்து போகும்பொழுது என்ன பண்ணுறா, பறவைகள் கூட்டத்திலேருந்து இந்த ரெண்டு இது மட்டும் பிரிந்து போகிறது. பிரிந்து போகும்பொழுது ஒரு சமயம் போயிட்டு திருப்பி வந்துடுறது ஒன்றும் தெரியல, அடுத்த நாள் போயிட்டு திருப்பி வந்துடுறது ஒன்றும் தெரியல, அடுத்த நாள் போயிட்டு திருப்பி வந்துடுறது ஒன்றும் தெரியல. இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே சந்தேகம் இருக்கா, எங்கெங்கேயோ அவங்க போயிட்டு வராங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகம் இருந்துட்டுருக்கான். திருப்பியும் என்ன பண்ணுறது, நேராக போகிறது, திருப்பியும் வந்துடுறது. அப்போ இந்த பறவைகள் கூட்டத்தில் இதோட அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், சரி எங்கே நம்ம குழந்தைகள் எங்கேயோ நம்மளை விட்டுட்டு விட்டு போகிறா, எங்கே போகிறா பார்த்துட்டுருவோம். இதுக்கு எப்பவுமே வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டுனா வயிறு வந்து ஸ்மிருதி, அதாவது வயிறு வந்து ரொம்ப பெருசாகவே இருந்துட்டுருக்குமா, சாப்பிட சொன்னால் சாப்பிடவும் சாப்பிடாது. எப்பவுமே பறவைகளுக்கு ஒரு குணம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது தன்னுடைய தாயோ அல்லது கூட இருக்கிற பறவையோ அந்த பறவைக்கு வந்து கொடுக்கும், அது சாப்பிடும். இது என்னடா அது சாப்பிட மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வந்துட்டு இருந்துதான். அப்போ ஒரு சமயம் இந்த பறவை போகும்போது பின்னாடியே நைஸாக அதனுடைய தாய் பறவை போய் பார்க்குது. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன பண்ணுது, வேறொரு பறவை அந்த இடத்துல கூடு கட்டிட்டு அது இறையை தேடுறதுக்காக போயிருக்கு. அது சின்ன குஞ்சு பறிச்சதுக்காக வச்சுருக்கு. இது போய் அது அதோட தன்னுடைய குஞ்சுக்காக வச்சுருக்கக்கூடிய சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டு தான். அப்போது இந்த பறவை தாய் பறவை அதை பார்த்துருச்சு. பார்த்த உடனே என்ன பண்ணிடுச்சு, சரி இன்றைக்கி வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வெயிட் பண்ணிச்சான். திடீர்னு அந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த குட்டி பறவை வந்து தேடட்டும் அப்படின்னு சொல்லி தேடித்தான். அப்போது இந்த தாய் பறவை என்ன பண்ணிட்டு வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுதான். இது வீட்டுக்கு வந்து பார்க்குறது அம்மாவை காணும், ஐயோ யாரோ வேடனை அம்மாவை பிடிச்சிட்டாங்களாட்டுக்குன்னு சொல்லிட்டு தேடுறது. அடுத்த நாள் தேடுறது, அடுத்த நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் தேடுறது ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்குது. இந்த தாய் பறவை ஒளிஞ்சுட்டே இருந்தது, ஒளிஞ்சுட்டே இருந்து இந்த ஃபுல்லாக தேடும் போது கொஞ்சம் நேரம் கழித்து இந்த தாய் பறவை ஒரு இடத்துலேருந்து வெளியில் வந்து தான், வெளியில் வந்த உடனே அது கேட்டு தான், அம்மா எங்கம்மா போனேன்னு ரெண்டு இந்த குஞ்சுகளும் அழுது தான். எங்கே போனேன், நான் உன்னை ரெண்டு நாளாக தேடுறேன், யாரோ வேடம் பிடிச்சிட்டானட்டுருக்குன்னு நான் அழுது தேடிட்டுருக்கேன், நீ ஏன் எங்கே போன, ஏன் எங்கே போன, நீ என்னோட ஏதாச்சே, நீ ஏன் எங்கே போன அப்படின்னு அழுது தான். அப்போது அந்த தாய் பறவை சொல்லித்தான், இதே போன்று தான் அந்த குழந்தைகளுக்காக இறையை கொண்டு வரக்கூடிய அந்த தாய் பறவை தன் இறையை கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்த இறைக்காக நீ வெளியில் போகும்போது நீ போய் அதை சாப்பிட்டு வரும்போது நான் கொண்டு வந்ததை என் குழந்தை சாப்பிட்ருக்கும்னு நினச்சிருக்கோம், ஆனால் நீ சாப்பிட்டு வந்துட்ட. அப்போது என்ன நடக்குது, நமக்காக நாம் உழைத்து சாப்பிடணும், மற்றவர்கள் உழைப்பிலிருந்து நம்ம எடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து சொல்லித்தான். இந்த குழந்தைகளுக்கு அப்பத்திலிருந்து ஒரு பெரிய இது வந்தது, இனிமே நமக்கு தேவை என்றால் நாம் போய் எடுத்து சாப்பிடணுமே, இன்னொருத்தர் எடுத்து வைத்ததுலேருந்து நம்ம எடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இது வந்து நிறைய மனிதர் வாழ்க்கையில் நம்ம கற்றுக் கொடுத்தது, நம்ம பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது, இன்றைக்குமே உழைத்து சாப்பிடணும், உழைத்து நம்ம எல்லாம் பண்ணணும், நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இந்த தனித்துவத்தை நம்மளுக்குள் சென்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி ஒரு பயனுள்ள ஸ்டோரியாக இருக்கும்.